ஸ்லீப் வந்து ஒரு மனுஷனோட மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்தை ரொம்பவே பாதிக்கலாம். இப்போ அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் ஸ்லீப் அண்ட் ரிசர்ச் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு 18-60 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற மனுஷன் வந்து நியர்லி 7 hours ஆர் மோர் தூங்கணும். ஸோ இந்த மாதிரி தூங்கலைன்னா ரிஸ்க்ஸ் ஆஃப் ஹார்ட் டிசீசஸ், ஒபீசிட்டி, ஒர்க் பிளேஸில் எரர்ஸ், இல்லை மார்னிங் டிரைவிங்கில் ஆக்சிடென்ட்ஸ், இது எல்லாமே ரொம்பவே ரிஸ்க் வந்து ஜாஸ்தி. ஸோ இப்போ தூக்கம் சரியில்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டே டெஃபினட்டாகவே ஃபெட்டிகபிலிட்டி இருக்கும், தலைவலி இருக்கும், இல்லை ஒரு மாதிரி டயர்ட்னஸ் இருக்கும். எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைண்டிங் டவுன். ஸோ நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே அந்த தூங்க போகிறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். உங்களை லைட்ஸை வந்து டிம் பண்ணணும். ஃபோன் டைம் அண்ட் ஸ்க்ரீன் டைம், that is TVs, phones, எல்லாமே அவாய்ட் பண்ணணும். பிகாஸ் இந்த ஃபோன்ஸ் அண்ட் டிவிஸ்ல இருந்து வர்ற ப்ளூ ரேஸ் வந்து உங்களோட தூக்கத்தை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. உங்க என்விரான்மெண்ட்டை செட் பண்ணணும். தட் இஸ் உங்களோட ரூம் ஆகட்டும், உங்க பில்லோ, உங்க பிளாங்கெட்டோ, டார்க் ஷேட்ஸ் யூஸ் பண்றனால உங்களோட ஸ்லீப் என்விரான்மெண்ட் டெஃபினட்டா உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். சப்ஸ்டன்சஸ் டு பி அவாய்டட், காஃபி, சிகரெட்ஸ், ஆல்கஹால், இதெல்லாமே தூங்குறதுக்கு முன்னாடி ஆர் லேட் ஈவினிங்ஸ்ல அவாய்ட் பண்றனால டெஃபினட்டா உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. நிறைய பேர் வந்து இந்த ஆஃப்டர்நூன் டைம்ஸ்ல ரொம்பவே தூங்கி வச்சிருவாங்க. அந்த மாதிரி தூங்கி வைக்கிறனால டெஃபினட்டா உங்களோட நைட் டைம் ஸ்லீப் அஃபெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. பட் அகேன் இந்த அமெரிக்கன் ஸ்லீப் ஸ்டடிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆஃப்டர்நூன் டைம்ல வந்து நீங்க மினிமம் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள தூங்கி ஏஞ்சிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களோட டே டைம் ஃபெட்டிகபிலிட்டியை உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ 20 மினிட்ஸ்க்குள்ள தூங்கி ஏஞ்சிக்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ் நீங்க கரெக்ட் பண்றதுனால டெஃபினட்டா உங்க ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பேஷன்ஸ் ஓபிக்கு வர்றவங்க தூக்கம் சரியா வரல, தூங்க முடியல, தூக்கத்துக்கு ஏதாவது மாத்திரை கொடுங்கன்னு சொல்லி தான் வராங்க. இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள் சால்வ் பண்றதுனாலேயே டெஃபினட்டா ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும். பட் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டுமே உங்கள் ஸ்லீப் இம்ப்ரூவ் பண்ண முடியலைன்னா ஸ்லீப் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போங்க. அவங்க ப்ராப்ளம் என்னன்றதை அசஸ் பண்ணிட்டு டெஃபினட்டாக உங்களுக்கு பெனிஃபிஷியலாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.